Hi, hello friends. இன்னைக்கு நம்ம Flips ஓட ஹேண்ட் ட்ரையர் அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ வீடியோ தான் பார்க்க போறோம். இது நான் Amazon ல இருந்து ஆர்டர் பண்ணி வாங்குறேன். சோ பாக்ஸ் இப்போதான் நமக்கு டெலிவரி ஆச்சு. சோ தி பாக்ஸ் அவுட் சைடுல பாத்தீங்க அப்படினா இந்த ட்ரையரோட மாடல் நம்பர் இருக்கு. இதோட பிரைஸ் டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்திருக்காங்க. சோ இது நம்ம Flips ஃபேக்டரியில இருந்து தான் வாங்குறோம். சோ அதோட அட்ரஸ் எல்லாமே வந்து அவுட் சைடுல இருக்கு. இப்போ நம்ம அதை ஓபன் பண்ணி பார்க்கலாம். பாக்ஸோட அவுட் சைடுலயே பாத்தீங்கன்னா இந்த ஹேண்ட் ட்ரையரோட மாடல் நம்பர் நமக்கு கொடுத்திருக்காங்க. சோ நீங்க இந்த மாடல் நம்பர் நீங்க ஆன்லைன்ல போடினாலே இதோட ஃபுல் டீடைல்ஸ் வந்து நமக்கு எல்லாமே வந்துரும். இப்போ பாக்ஸ் குள்ள பாத்தீங்கன்னா நம்ம ஓபன் பண்ணதுமே நமக்கு இப்படி தான் வியூ ஆகுது. ஏன்னா வந்து பேக்கிங் வந்து பெரிய அளவில் எதுவுமே இல்லை. நார்மல் ஒரு கவர் போட்டு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவே டேமேஜ் ஆகாமல் தான் இருக்குது. இப்போ பாக்ஸ்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா வேறு எந்த ப்ராப்பர்ட்டியுமே கிடையாது. இப்போ நம்ம இந்த கவர்லேருந்து ட்ரையர் எடுத்தோம்னா நமக்கு ட்ரையர் மாடல் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்குது. அது அவுட் சைடில் போடுற அந்த காப் வந்து நமக்கு தனியாக கொடுத்துட்டாங்க. ஸோ ட்ரையரோட மேலேயே வந்து இது ஃப்ளிப்ஸ் அதோடய மாடல் நம்பர் அண்ட் இது எத்தனை வாட்ஸும் எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ இதோட உள்ளே வந்து ப்ராசஸ் எல்லாமே நம்ம வந்து வெளியிலேருந்து இப்படி பார்க்க முடியும். ஏன்னா காப் வந்து நான் அட்டாச் பண்ணல. ரெண்டாவது பார்த்திங்கன்னா இதில் வந்து மோட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மோட்ஸ் இருக்குது. இப்போ நம்ம ஸ்டார்டிங் இதை ப்ரெஸ் பண்ணி பார்த்தோம்னா கொஞ்சம் டைட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ யூஸ் பண்ண பண்ணதை நமக்கு எப்படி இருக்குன்னு தெரியும். இதில் பேக் சைட் பார்த்திங்க அப்படின்னா காஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதில் என்னென்ன எப்படி பண்ணணும் என்னென்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிற விஷயத்த வந்து அதுலேயும் வந்து அவங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது இன்ஸ்பெக்ட் பண்ணி தான் கொடுத்துருக்காங்கிறதுக்காக அந்த லேபிள்ஸுமே நமக்கு கொடுத்துட்டாங்க. ஏன்னா எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்துட்டு நமக்கு இன்ஸ்பெக்ட் பண்ணி தான் நம்ம யூஸ் பண்ணணும். இல்லாட்டி வந்துட்டு அந்த ப்ராடக்ட் நீங்கள் வாங்காதீங்க. இதோட பிளக் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப லாங் பிளக் பாயிண்ட்டு தான். நீங்கள் அதை நமக்கு வந்து அந்த எக்ஸ்டென்சர் ஒயர் வந்து நமக்கு நிறையவே இருக்குது. ஸோ நீங்கள் ட்ராவலிங் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இது கூட பார்த்திங்கன்னா வந்து யூசர் மேனுவல் வந்து வருது. இந்த யூசர் மேனுவல் வந்து ஏன்னா ஃபஸ்ட் டைம் நிறைய பேருக்கு ஹேர் ட்ரையர் யூஸ் பண்ண தெரியாது. ஸோ யூசர் மேனுவல் வந்து அந்த காப் எப்படி அட்டாச் பண்ணுறது அண்ட் வந்து நீங்கள் எப்படி யூஸ் பண்ணணும் பண்ணக்கூடாது எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து ஃபுல்லாகவே கொடுத்துட்டாங்க. நீங்கள் இதை வந்து ஃபுல்லாக ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா டீட்டெயில்டாக இருக்கும். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா இதோட மெக்கானிசம் முதற்கொண்டு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோஸ் போட்டு கொடுத்துருப்பாங்க. இது எப்படி ப்ராசஸ் ஆகுது, இதில் என்னென்னது எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறது முதற்கொண்டு டீட்டெயிலாகவே கொடுத்துட்டாங்க. இதில் வந்து நீங்கள் இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் அதாவது காஷன்ஸ் என்னென்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு இம்பார்ட்டண்ட்டில் கொடுத்துட்டாங்க. செகண்ட் வந்து அந்த ஹேர் எப்படி ட்ரை பண்ணணும், அந்த மோட்ஸ் எப்படி யூஸ் பண்ணணும்னு கொடுத்துட்டாங்க. அதோடய பேக் சைட் திருப்பினீங்க அப்படின்னா வாரண்டி கார்டு நம்ம கொடுத்துருக்காங்க. பட் நம்ம நேம் எதுவுமே ஃபில்அப் பண்ணல. பட் இதுக்கு வந்து வாரண்டி இருக்குது, நான் அதை மட்டும் செக் பண்ணி உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ மேனுவலில் வந்து இவ்வளோ தான் திங்ஸ் இருக்குது. இது கூட பார்த்தீங்கன்னா அந்த காப் வந்து தனியாக வருது. சில ரிவ்யூ சில வந்து ட்ரையரில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த காப் வந்து அட்டாச்சு தான். இது வந்து நமக்கு தனியாக வந்திருக்கு. ஸோ இதை நம்ம அட்டாச் பண்ணணும். இதை ஃபிட் பண்ணுறது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா ஒரு சைடு வந்து அதை நம்ம ஃபிட் பண்ணணும், இன்னொரு சைடு ஃபிட் ஆக மாட்டேங்குது. கொஞ்சம் நம்ம லாங் ப்ரெஸ் பண்ணி தான் ஃபிட் பண்ணுற மாதிரி வருது. ஸோ இது உடையாமல் நம்ம தான் லாங் ப்ரெஸ் பண்ணணும். இப்போ இதில் இருக்க அந்த ரெண்டு மோடையும் வந்து நம்ம வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். எனக்கு இது வந்து உண்மையாலுமே ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. ஒருவேளை வந்து இது யூஸ் பண்ண கொஞ்சம் லூஸ் ஆகுமா என்னவோ. இதோட மோடு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுமே ஹீட் மோடு தான். இதில் வந்து கூல் மோடு வந்து கிடையாது. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 750 சம்திங் அந்த மாதிரி ரேஞ்சஸில் தான் இருந்தது. அதோடய வாரண்டியும் ப்ரைஸும் நான் உங்களுக்கு வந்து கிளாஸில் இன்ஃபார்ம் பண்ணுறேன். இதோட அவ்வளோதான். இதோட அவுட்லேயர் இப்படி தான் இருக்குது. இப்போ நம்ம அதை வந்து ப்ராசஸ் பண்ணி பார்க்கலாம். பிளக் பாயிண்டில் போட்டு இது எப்படி யூஸ் ஆகுது, இதோட ஹேர் எப்படி வருதுன்னு நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இதோட பிளக் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 2 பின் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ட்ராவலுக்கு நம்ம எங்கே வேணாலும் நம்ம போகிறோம்னா எடுத்துகிட்டு போகலாம். ஈஸி ஆக்சசபிள் தான். ட்ரையர் வந்து பார்த்தீங்கன்னா லெஸ் வெயிட்டு அண்ட் ஒயரும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல லென்த் இருக்குது. ஸோ எல்லா பிளக் பாயிண்ட்லேயும் போடுற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா சில பிளக்ஸ்லாம் வந்துட்டு நிறைய இதில் போட முடியாது, அந்த மாதிரி இல்லை. ஸோ இது எல்லா இதுலேயுமே போடலாம். இப்போ நான் வந்து பிளக் பாயிண்டில் அட்டாச் பண்ணிட்டேன். இதை நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலாம். இது இப்போ நம்ம ஃபஸ்ட் மோடில் வைக்கிறேன். உங்களுக்கு இந்த சவுண்ட் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மைல் சவுண்ட் வந்து நமக்கு வந்துக்கிட்டே இருக்குது. இதில் சவுண்டு ஓகே தான், ஒன்றும் அதிகமான சவுண்ட்ஸ் இல்லை. இப்போ பார்த்திங்கன்னா செகண்ட் மோடில் வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்பீட் வைக்கிறதுனால அந்த சவுண்டு கொஞ்சம் அதிகமாக கேட்குது. ஸோ இப்படி தான் இந்த ட்ரையரோட ப்ராசஸ் இருக்குது. நம்ம ஹீட் வந்து இப்போ பார்க்கலாம் எவ்வளோ ஹீட் வருது ஃபஸ்ட் மோடுக்கும் செகண்ட் மோடுக்கும் அப்படின்ட்டு. இப்போ நான் வந்து இதை செகண்ட் மோடில் வச்சுருக்கேன். கை வந்து பக்கத்துலேயே வைக்க முடியல, ரொம்ப ஹீட்டாக இருக்குது. ஃபஸ்ட் மோடில் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நம்ம வந்து பேர் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ இதோட ஹீட் ப்ராசஸ் வந்து இப்படி தான் இருக்குது. இதோட ஆன்லைன் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 799 ரூபீஸ் வருது. நான் வந்து அமேசான் பேலேட்டரில் வந்து நான் பே பண்ணேன். ஸோ 640 ரூபீஸ்க்கு வந்து நான் பே பண்ணி வாங்கினேன். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 150 ரூபீஸ் கிட்ட எனக்கு டிஸ்கவுண்ட் வந்துச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா 2 இயர்ஸ் வந்து வாரண்டி இருக்குது. பட் நமக்கு வாரண்டி கார்டில் நம்ம நேம் எதுவுமே ஃபில்அப் பண்ணி கொடுக்கல. ஸோ அதோடய ப்ராசஸ் எப்படி அப்படிங்கிறது நம்ம ப்ராசஸ் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியும். ஆனால் பட் பண்ண முடியுங்கிற மாதிரி தான் ரிவ்யூஸும் இருந்துச்சு. கஸ்டமர் கேரில் கேட்டும் போது அப்படி தான் சொன்னாங்க. ஸோ நான் யூஸ் பண்ணிவிட்டு இதோட ரிவ்யூ எப்படி இருக்குன்னு நான் இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக சொல்கிறேன்.
ட்ரையர் வந்து என்ன லோ ரேட்ஸில் நிறைய இருக்குது, பட் அது எல்லாமே நான் பிராண்டடு. நீங்கள் ட்ரையர் ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறீங்க, கொஞ்சம் ப்ராண்டடாக யூஸ் பண்ணலான்னு நீங்கள் கண்டிப்பாக ஃப்ளிப்ஸை சூஸ் பண்ணலாம். இதில் வந்து ரெண்டுமே ஹீட் மோடு தான், கூல் மோடு இல்லை. கூல் ஏர் இருக்கிறது வந்துட்டு 1000 ருபீஸ் எபோ வரும், பட் நம்ம ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறவங்க போது நம்ம தாராளமாக அதை ட்ரை பண்ணலாம். ஸோ நான் அதை ட்ரை பண்ணிவிட்டு கண்டிப்பாக உங்களுக்கு ரிவ்யூ சொல்கிறேன். இந்த வீடியோ வந்து நம்ம இதோட முடிச்சுக்கலாம். நம்ம நாளைக்கு இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.